இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னாலே பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்றத மறக்க முடியாது, நல்ல கதையும் இருக்கும். அப்படி அவர் வந்து எடுக்கக்கூடிய படத்தில் தர்ஷனுக்கு ஜோடி போடக்கூடிய மற்றொரு பிக்பாஸ் பிரபலம் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த டைட்டிலை கேட்கும் போது சும்மா அதிருது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு பரிச்சயமான தர்ஷன் மற்றும் லாஸ்லியா இருவரும் ஜோடி சேர்ந்து நடிக்க இருக்கக்கூடிய படத்திற்கு இன்று பூஜை வந்து போடப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் விக்ரமன், பார்த்திபன், யோகிபாபு, கே எஸ் ரவிக்குமார், லாஸ்லியா, தர்ஷன் ஆகியோர் கலந்துட்டுருக்கிறாங்க. மேலும் இந்த படத்தை பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரித்து அதில் அவரே வயதான முதியவர் போன்ற கதாபாத்திரத்திலையும் நடிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்திற்கு கூகுள் குட்டன் அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த டைட்டிலை பார்த்த ரசிகர்கள் டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2019 மலையாளத்தில் சுபின் ஷாகிர் மற்றும் சுராஜ் வெஞ்சரமூடு ஆகியோர் நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் படமான ஆண்ட்ராய்டு குட்டன் அப்படின்ற படத்தை தான் தற்போது கே எஸ் ரவிக்குமார் தமிழில் ரீமேக் செய்ய இருக்கிறாரு. ஆகையால் மலையாளத்தில் காமெடி கலந்த அறிவியல் புனைக்கதை பாணியில் உருவாக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு குட்டனை தமிழில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரிஜினல் வெர்ஷனை மிஞ்சும் அளவுக்கு உருவாக்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. எப்பவுமே அவருக்கு அந்த வேலை தான். அதே போல் 20 வருடம் கழித்து கே எஸ் ரவிக்குமார் தயாரிக்கும் படத்தில் முதன் முதலாக தர்ஷன் மற்றும் லாஸ்லியா இணைந்து நடிக்க இருக்கிறாங்க. இந்த படத்தை சபரி சரவணன் இயக்குகிறார். பிரபல இசையமைப்பாளர் ஜிப்ரான் இசையமைக்கிறாரு. மேலும் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு வருகிற பிப்ரவரி 12 முதல் தென்காசியில் தொடங்கப்படும் அப்படின்ற தகவலும் இப்போ வெளியாகியிருக்கு. இதனால் பிக்பாஸ் ரசிகர்களும் சரி, தர்ஷன் மற்றும் லாஸ்லியா ரசிகர்களும் சரி, ரொம்பவுமே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய தலைப்பை கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கேன். அப்போ இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், இதனுடைய பிரம்மாண்டமான தயாரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனையில் மூழ்கி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இருவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமையட்டும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.